நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்று வீடியோ பதில பாக்குறது நம்ம சத்தியமங்கலம் போற வழியில வந்து பாத்தீங்கன்னா செம்பாபுத்தூர் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒருங்கிணைந்த பண்ணை வச்சு பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம குணத்தூர் சந்தை பகுதியில் வந்து போட்டிருக்கோம். நம்ம தேவராஜன் கிட்ட தான் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஜமுனா பேர் ஜோர்ஜெட் இதெல்லாம் நம்ம வந்து போட்டிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அவர் வந்து ஆடுகளும் வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா புறாக்கள் வச்சிருக்கிறாரு, கிளிமூக்கு கோழிகள் சேவல்கள் வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த பணம் பண்ணிட்டு இருக்காரு, அதில் என்னென்ன வச்சிருக்காரு, அதே மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு, அதில் என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காரு, என்னென்ன மாதிரி தீவன பயிர்கள் வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். பதிவு போய் பார்த்தோம். அப்படியே என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தோம்னா அப்படியே செம்பருத்தி, அப்படியே வந்து பார்த்தோம்னா அடுத்து வந்து எல்லாமே தீவன புற்கள் தான் போட்டிருக்கிறாங்க. என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாலும் வாங்க அப்படியே பதிவுக்கு போயிடலாம். தேவராஜன ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா சென எருமைகள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா சேல் பண்ணுறத சொல்லி சொல்லியிருந்தார். இதை பார்த்தோன்னா டீட்டெயில் அப்படியே அண்ணங்கிட்ட அப்படியே கேட்டலாம். எத்தனை வித்து என்ன ஏது பால் உள்ள வர எத்தனை மாதம் சென என்ன ஏதுங்கிற டீட்டெயில் அப்படியே அவர்கிட்ட கேட்டலாம். வாங்க அப்படியே பதிவுக்கு போகலாம். சென எருமைகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரெட் சிந்தியில் ஒரு மாடு இருக்கிறாரு, அதெல்லாமே வந்து பார்த்தோன்னா சேல்ஸ் சொல்லியிருந்தார். இதில் என்னென்ன என்ன ரேட் சொல்கிறாரு, என்ன அளவு, என்ன குண விஷயங்கள், என்னென்ன உணவு முறைகள் கொடுக்குறாரு, என்ன ஏதுங்க டீட்டெயில் பார்த்துலாம். வாங்க அப்படியே பதிவுக்கு போகலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தேவராஜனை ஃபார்முக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு, அவரை தான் பார்க்குறோம். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எருமைகள் வந்து பார்த்தீங்கன்னா சென எருமைகள் செல்ஸ்ன்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக. இப்போ நம்மகிட்ட என்னென்ன மாதிரி எருமைகள் இருக்குன்னு? நல்ல பெரிய ரகத்தை எருமை தான் இருக்குது. நாட்டெருமை முறையெருமை ரெண்டு இருக்குங்களா? நாட்டெருமை இருக்குது. சரி சரி சரி. இப்போ இதில் இந்த எருமை வந்து செல்ஸ் சொல்லியிருக்கிறீங்க, இது எத்தனை மாதம் சேனா? இது 9 மாதம் சேனை. 9 மாதம் சேனை. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. இது வந்து நாடகம் சார்ந்ததாங்க? இல்லை இல்லை இல்லை, முரா பெரிய முரா டைப், முரா டைப்பில். சரிண்ணா. இது பால் அளவில் எவ்வளோண்ணா வரும்? பால் ஒரு 8-8 லிட்டர் வரும். 8-8 லிட்டர் வரும். நேர 8 லிட்டர். நேர 8 லிட்டர். அப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 லிட்டர் பால். ஓ சரி சரி சரிங்க. இதுக்கு தீவனங்கள்ல என்ன மாதிரி கொடுக்குறீங்க? இது வச்சி பில்லு, தட்டு, மசால் பில்லு. சரி சரி சரி. இதுல வர தீவனம் அந்த புண்ணாக்கு ஃபீட் அந்த மாதிரி இருக்கிறதுல நம்மளோட பருத்தி கொட்டை அது கம்பல்சரியா போடுவோம். கம்பல்சரியா போடுவோம். சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. இப்போ இது இல்லாமல் வேற என்ன எருமை நான் செலுத்திக்கிறேன்? மாடு இருக்கு, எருமை இதில் ஒரு 3 எருமை கொடுக்கறது இருக்கு. 3 எருமை இந்த ஒரு எருமை அடுத்து அங்கே ரெண்டு இருக்குங்களா? சரி. இது எல்லாமே கண் எருமைகள். மாடு ரெட் சிந்தி மாடு ஒன்று கொடுக்கறது இருக்கு. ரெட் சிந்தி, இந்த ரெட் சிந்திங்களா? சரிண்ணா சரிண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சிந்தி. ஆமாம். நேரம் ஒரு 10 லிட்டர் கறக்கும். நேரம் 10 லிட்டரு. ஓ, ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் பால் கொடுக்குங்க. 20 லிட்டர் பால். கண்ணு கடையிருக்கு போட்டிருக்கு. கண்ணு கடையிருக்கணுங்களா? சரி சரிண்ணா. சுழியெல்லாம் சுத்தங்களா? சுழியெல்லாம் சுத்தம். சுழியெல்லாம் சுத்தம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பாலால் வந்து பார்த்தீங்கன்னா 10-10 லிட்டர் சொல்லியிருக்கிறீங்க. ஆமாம். 20 லிட்டர் இருக்கும். ஆமாம். சரிண்ணா சரிண்ணா. இது இப்போ நம்ம சீதோசன் நிலை கரெக்டாக இருக்குமாண்ணா? அதெல்லாம் நம்ம வீட்லேயே வளர்ந்த கண்ணு. இங்கே வளர்ந்தது தான். இப்போ இதுக்கு வந்து ரேட் என்ன ரேட் நான் சொல்கிறீங்க? இது 90000 ரூபா சொல்லுங்க. 90000 ரூபா சொல்கிறீங்க. ஏதாவது வந்து பால் கறக்குறது எதுவும் காலில் எதுவும் அணைக்கிற மாதிரி இருக்குல்ல? இல்லை, அணைச்சி பீச்சுறதுல இல்லை, லேடி தான் பீச்சுறாங்க நம்ம வீட்டில் தான். ஓ சரி சரி சரிங்க. கண்ணு அந்த கண்ணு கிடாரி கண்ணு இங்கே இருக்குங்களா? ஓ சரி சரி. இது வந்து அதே மாடு மாதிரி மாறிக்குங்களா? மாடாட்டியே தான் மாறிக்குங்க. ஓ சரி சரி சரிங்க. இது வந்து என்ன ப்ரைஸ் என்ன சொல்கிறீங்க? இந்த மாடு 90000 ரூபா சொல்லுங்க. 90000 ரூபா சொல்கிறீங்க. சரி சரி சரி. இது ரெட் சிந்தில் ஒன்று மட்டும் தான் இருக்குங்களா? ஒன்று தான் இருக்கு. ஒன்று தான் இருக்குங்க. சரிண்ணா சரிண்ணா. இந்த எருமை கண்ணெல்லாம் சேல் தான்.
இது எல்லாமேங்களா? இது எல்லாமே கிடை இருக்குன்னு இல்லைங்க? நல்லா கிடை இருக்குங்க. எல்லாமே கிடை இருக்குன்னு தான். இதெல்லாம் எத்தனை மாசம் ஆனதுன்னா? இதெல்லாம் அஞ்சு அஞ்சு மாசம். அஞ்சு மாசம் அந்த எறும்புக்குன்னு அஞ்சு மாசம் ஆனதுங்களா? அஞ்சு மாசம் பால் மறந்துச்சு. எல்லாம் பால் மறந்துச்சு தானே மேய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே இந்த நாலு அஞ்சு ருபடியுமே எறும்புக்கண்ணு கிடை இருக்குன்னு எல்லாமே சொன்னதுங்களா? இது எல்லாமே சேல்ஸ் தான். அந்த எறும்புக்கணும் சரி. அதுக்கு எத்தனை மாசம் இருக்கு? அது கொஞ்சம் சிறுசா இருக்கிற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் சின்னதா இருக்கு. வயசாச்சு, அஞ்சு மாசம் ஆச்சு. சரி சரி சரி. இப்ப அடுத்து இன்னும் ரெண்டு எருமைகள் இருக்குங்களா? அது அங்க இருக்குல்ல, அதை எப்படி பாத்துட்டு வந்துடலாங்களா? இதுல ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா செல்சுக்கு சொல்லி இருக்கிறாரு. இது எத்தனை மாசம் சேனா? இது வந்து பாத்தீங்கன்னா எட்டு மாசம் சேனா சொல்லி இருக்கிறாரு. இது பாலோட எவ்வளவுனா வரும்? ஆறு ஆறு லிட்டரு நேரம், ஆறு லிட்டரு ஒரு நாளைக்கு, பன்னெண்டு லிட்டரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லிட்டர் சொல்லியிருக்காரு ஒரு நேரத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லிட்டர் பால் அளவு கொடுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த எருமனா நேரம் எட்டு லிட்டரு, நேரம் எட்டு லிட்டரு சொல்லியிருக்கிறாரு. இந்த எருமை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முரா டைப்புங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லிட்டரு சொல்லியிருக்கிறாரு. இது எத்தனை மாதம் சேனா? ஒம்பது மாதம் சேனைங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒம்பது மாதம் சேனம் சொல்லியிருக்கிறாரு. இதுனா நாட்டு எருமை இப்போ உங்கள் வீட்டு செலவுக்காக வச்சுருக்கிறீங்க? சரிண்ணா சரிண்ணா. அப்படியே வந்து பார்த்தோன்னா இந்த எருமை செலவு தான் சொல்லியிருந்தார். தேவை இருக்குன்னு வந்து பார்த்தோன்னா அண்ணன் நான் கேட்டுறேன். அண்ணன் தொடர்பு என்ன கேட்டேன் நினைக்கிறேன். தேவை இருக்கும் போது தொடர்பு என்ன பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எருமைகள் வந்து சென எருமைகள் விற்பனைக்கு சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சிந்தி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. தேவை இருக்கிற கூடியிருங்க. இப்போ இதில் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுழி சுத்தமாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. பாலில் வந்து எதுவும் காலில் அணைக்கிறது இல்லை, எதுவும் வந்து பாசலிக்க செல்ல எதுவும் கிடையாது. இப்போ இந்த இடம் கரெக்டாக வந்து எந்த இடம் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். புளியம்பட்டி போகிற ரோடு. சரிண்ணா. இந்த இடம் ரோடு புது ரோடு. ஆமாம் சரிண்ணா சரிண்ணா. நம்பர் வந்து 98420 98420 41601. பேர் வந்து தேவராஜ். இங்க வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இயற்கை முறையில தான் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கிடையாது, நாங்க எல்லாம் இதை வளர்த்துறோம். அதாவது விவசாயம் பண்ணு, விவசாய நிலத்திலிருந்து எடுத்து அப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தீவனங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வேஸ்டேஜ் இல்லை, எல்லாமே வந்து சாப் கொட்டு வச்சு கட் பண்ணி போடுறீங்களா? எல்லாமே கட் பண்ணி போடுறீங்க. சரிண்ணா சரிண்ணா. வைக்கோல தவிர மற்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி போட்டுறீங்க. பசுந்தீவனத்தில் என்னென்ன கொடுக்குறீங்க? இது மசால் பில் கொடுக்குறோம். சரிண்ணா. இது தட்டு கொடுக்குறோம். அதுக்கடுத்து உலர்த்து இது வைக்கோல் மட்டும் கொடுத்துருக்கீங்க. அதோட சரி சரிண்ணா. ஓகே சரிண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. நம்மளோட பதிவுகளை பார்த்துட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து ரேட் அனுசரிச்சு கொடுங்க. சரிண்ணா. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா.